தலைக்கு பின்னால் கை கட்டலாமா? அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட இன்னைக்கு வந்து தலைக்கு பின்னாடி கைகளை வந்து கட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது தலைக்கு பின்னாடி இரு கைகளையும் கட்டி நடக்கிறது அப்படிங்கிறது துர்சகுனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தலைக்கு பின்னால் கைகளை அந்த மாதிரி கட்டக்கூடாது. சில இடங்களில் இதனால் பெற்றோருக்கு கூட தீங்கு நேரும் அப்படின்னு கருதப்படுகிறது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் பல உண்மைகள் பதிந்திருக்குங்க. தலைக்கு பின்னாடி கை கட்டுவதை மருத்துவத்துறை அனுமதிக்கிறதே இல்லைங்க. இது சரியான காரணம் என்ன அப்படின்னா, நிரந்தரமாக இவ்வாறு கைகளை கட்டினாங்க அப்படின்னா தலையில் உள்ள வர்மஸ்தானங்களுக்கு கேடு நேரும் அப்படின்னு மருத்துவத்துறையிலேயே கண்டறியப்பட்டிருக்குதுங்க. இதனால் இரத்த ஓட்டத்தையும் இது பாதிக்குங்க. அதனால் இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மர்மஸ்தானத்திலையும் நிரந்தரமான அழுத்தம் செலுத்தி வருவது ரொம்ப தீங்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் கலந்த உண்மையும் இருக்குங்க. அப்போது இந்த விஷயம் எதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கங்கிற உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, இதை நான் ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதை வந்து தவிர்த்துட்டு வரோம். ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய மருத்துவ தன்மையும் இருக்குது. அதனால் நம்ம செய்யக்கூடிய, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் தெய்வீக சம்மந்தப்பட்டதாக வந்து சொல்லும்போது அதில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதும் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்துக்கு ரொம்ப பயந்து இருந்ததுனால இந்த விஷயம் பண்ணக்கூடாது, நமக்கு இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா அடுத்த வார்த்தை ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா இது ஒரு மூட நம்பிக்கை, இதை வந்து நீங்கள் செய்யுங்க, இதனால் வந்து துர்விஷயம்லாம் நடக்குமா, இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக இது பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா அது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக இனிமேட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.